அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அவர் ஜாதகர் வந்து கேட்டிருக்காரு கேள்வி. ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்போ வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது, அது எப்போ தீரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ரெண்டாவது, எப்போ வந்து வீடு அமையும்ன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இவருடைய பிறப்பு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். செவ்வாய் சுக்கிரன் வந்து கன்னியில் இருக்காங்க, சனி வந்து பார்த்திங்கன்னா துலாத்தில் இருக்கார். சூரியன், புதன், குரு, கேது அந்த நாலு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷகத்தில் இருக்காங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கார். சந்திரன் வந்து மிதுனத்தில் இருக்கார். இவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இவருக்கு வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கிற திசை வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஏஎல்பி லக்னம் இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 37 வயசு ஆகிறது அது இவருக்கு. இவருடைய ஏஎல்பி லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக லக்னத்தில் ஏஎல்பி போயிட்டுருக்கு. விருச்சக லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 11 இடத்துல இருக்கார். அதாவது 1-6 இடத்துக்குரியவன் வந்து இந்த விருச்சக லக்னாதிபதி. அவர் வந்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 11 இடத்துல இருக்கார் விருச்சக, அதாவது செவ்வாய். இப்போ ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனுஷ நட்சத்திரம் 3 பாதம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ அக்ஷய லக்ன முறையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் பலன்களை. இப்போது இந்த ஜாதகருக்கு வந்து எப்போ வந்து நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அனுஷ நட்சத்திரம் 3 பாதம் வரைக்கும், அதாவது விசாக நட்சத்திரம் 4 பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3 வரைக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் தான். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அந்த மாதிரி கிரக அமைப்பு வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா கேது வந்து லக்னத்திலேயே இருக்கார். இப்போ கோச்சார கேது வந்து லக்னத்திலேயே வந்திருக்காரு. 7 இடத்துல ராகு இருக்கார். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சூரியன் வந்து 10 இடத்துக்குரியவன் சூரியன் லக்னத்தில் இருந்தால் கூட கேது இங்கே இருக்கிறது பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் அது. ஆக்சுவலாக இந்த ஏஎல்பி லக்னம் நவாம்ச புள்ளி வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவாம்ச புள்ளி வந்து இந்த லக்னத்துக்கு, அதாவது ஏஎல்பி லக்னத்துக்கு 12 இடத்துல, அதாவது அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா துலாத்தில் வந்து நவாம்ச புள்ளி போகும் உங்களுக்கு. அப்போது ஏஎல்பி லக்னத்திலிருந்து பார்க்கும்போது 12 இடம் வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் 4 பாதத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போ வந்து சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நவம்பர் 2020 21 டிசம்பர் 2021 வரைக்கும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் 3 பாதம் போயிட்டுருக்கு. 21 அப்புறம் வந்து டிசம்பர் 2021 மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் வந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து 3 பாதத்திலிருந்து அனுஷ நட்சத்திரம் 4 பாதம் வரும். அப்போது ஏஎல்பி புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நவாம்ச புள்ளி வந்து அனுஷ நட்சத்திரம், அது விருச்சிக ராசிலேயே விழும். அப்போது 10 இடம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த கேது இங்கே இருக்கிற அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து 10 இடத்துக்கு இருக்கிற சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கிறது, இதெல்லாம் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவாம்ச புள்ளி வந்து விருச்சக ராசி வரும்போது, அதாவது டிசம்பர் 2021 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து ஒரு நல்ல டைம் வரும். அதே டைம்லேயே வந்து நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு உண்டான நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பரிகாரம் மாதிரி இந்த உழவர்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுற மாதிரி பாருங்கள். உழவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு தானியம் வாங்கி கொடுக்கறது, அதாவது விதை விதைக்கக்கூடிய தானியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது,
ஆண்டாள் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய லைஃப் வந்து ஈஸியாக வந்து மாறும்ன்றது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.